வித்தியை சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஏப்பம் விடுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். லைட்டா எக்கோ வைன்னு. வீட்டுக்கு வந்தோடனே பீர் குடிச்சிட்டு வந்தாருன்னா எல்லா ஆம்பளையும் ஏப்ப எப்ப திரும்ப விடுவாங்க? கரெக்டா 7 நிமிஷத்துல. அந்த மாதிரி சொல்லுது பாரு. பியர் 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 அப்படின்னு ஏப்ப வந்துச்சுன்னா மச்சான் பீர் குடிச்சிருக்காருன்னு அர்த்தம். இதே திருவிழா சமயத்துல அம்பாளுக்கு திருவிழா நடக்குது, பட்டிமன்றம் 3 மணி நேரம் நடக்க போகுது, இந்த சைடு கேப்லயே அவ வந்து நம்மளை பார்க்க போறா அப்படின்னு ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து, அங்காளி பங்காளிங்க கூட சேர்ந்து பாலத்துக்கட்டையில போயிட்டு எதையுமே கலக்காம சவடப்பு சோடா கலக்காம ராவ அடிச்சிட்டு வந்தார்னா எப்படி அதை கண்டுபிடிக்கணுங்கிற வித்தை எனக்கு தெரியும். பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், கண்டிப்பா சொல்லி கொடுத்துட்டு போறேன். வீட்டுக்கு வந்தோடனே செருப்பு கிழக்க ஒண்ணு போவும், மேற்க ஒண்ணு போவும், ட்ரௌசர் மேற்க பறக்கும், கேட்டி எந்த பக்கம் பறக்கும்னே தெரியாது. வந்த உடனே பாய் தலைவாணி பொண்டாட்டி புள்ள எங்க இருக்குன்னு தேடவே மாட்டாங்க. வந்த உடனே நேரா எது எப்படி கிடந்தாலும் இந்த கவுத்து போட தவக்கலை படுத்து கிடக்கும் பாத்தியா, அந்த மாதிரி படுத்து கிடந்துட்டு காலங்காத்தால கோழி கூவுதோ இல்லையோ காக்கா பறக்குதோ இல்லையோ லைட்ட கூட போடாம திருட்டு போய மாதிரி செவுத்த தடவிக்கிட்டே போயிட்டு 1 லிட்டர் தண்ணிய கப்ப 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 கப்பன்னு உள்ள இறக்குனா மச்சா நைட்டு ராவ அழைச்சிக்கான்னு அர்த்தம். இன்னும்தானே உண்மையா இல்லையா? கரெக்டா சொன்னமா? வந்ததுக்கு பெண்களுக்கு 2 நல்ல விஷயத்தை சொன்னோம் என்கின்ற காரணத்தினால் குறிப்பா சொன்னா மது அப்படின்னு அதுக்கு பேர் வச்சான். ஏன் மதுன்னு பேர் வச்சான் தெரியுமா? அந்த செயலை தொடங்கும் பொழுது எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியா தான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். மச்சா நீ ஒரு கட்டிக்கு போறியடா, நான் ஒரு கட்டிக்கு போறியடா, வாடா போயிட்டு வரலாம், ஏ சும்மா ஒரு நாள் கத்துக்கொண்டா குடிச்சு போடுறா அப்படின்னு அந்த செயலை தொடங்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். கடைசி நேரத்துல அது கொண்டு போய் துன்பக் கடலில் முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் அந்த சரக்குக்கு பேரே மதுன்னு பேர் வச்சான். தொடங்கும் போது மகிழ்ச்சியாகவும் கடைசியில் துன்பத்தில் கொண்டு முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் மதுவுனே பேர் வச்சான். அதுல கெடாத இளைஞர்களா பெண்களால் கெட்டுற போறாங்கன்னு அற்புதமாக வீட்டினுடைய நிகழ்ச்சிகள்லாம் சொல்லி அழகாக பேசிய என்னுடைய அன்பு தங்கைக்கு நல்ல ஒரு கைதட்டு கொடுத்து பாராட்டுங்க. உண்மை இல்லையே? இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக கொங்கு தமிழனுடைய வஞ்சி தலைவன் என்னுடைய தூரன் மஞ்சுநாதன் வாங்க. பட்டிமன்றம்னு ஓன் போட்டு சொன்ன மவேசு அவசரமா கிளம்பின மாதிரி வீட்டு நிலவாசப்படி பட்டார்னு தட்டுச்சு. சரி, ஏன்னா எங்க ஊர் நேரா திருப்பூர், திருப்பூர்ல இருந்து 14 கிலோமீட்டர் எங்க தோட்ட குப்பிவாளைங்கிற கிராமம். திருப்பூரா? திருப்பூர், திருப்பூர் தான் ஏமாத்து. நீ கோயம்புத்தூர்ல வாக்கப்பட்டு உனக்கு தெரியாத நம்ம பலமே. சரி, பட்டிமன்றத்துக்கு நம்ம அவசரமா கிளம்பினமே வீட்டு தலவாசு தட்டுதே நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது தாவார தட்டுனா சகுனம் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. பட்டிமன்றத்துக்கு ஒரு அலைமகள், ஒரு கலைமகள், ஒரு மலைமகள், அப்படி சொல்லுங்க. 3 தேவிகள் மூதேவிகளாக வந்து மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா எங்களை பார்த்தா உனக்கு மூதேவி மரியா தெரியுது. ஏப்ப என்ன தப்பு? என்ன தப்புன்னு கேக்க? கை தட்டுறதெல்லாம் பெருசு இல்ல, முதல்ல அந்த கையில எல்லாம் ஒழுங்கா மூடிட்டு தூங்கு. ஏனுங்க, மயிலாடுதுறை சுருக்கி மாயவரம்னு சொல்றாங்க, பாண்டிச்சேரி சுருக்கி பாண்டிங்கிறாங்க, கும்பகோணத்தை சுருக்கி குழந்தைங்கிறாங்க, 3 தேவிகளை சுருக்கி மூதேவின்னு சொல்லப்படாத. நீங்க தப்பா இருந்தா சொல்லுங்க பசங்களா, நான் பொறுப்பேத்துக்கிறேன். நானு ஆள் மூஞ்சி முகரையும் பாரு. இந்த பக்கம் விடுங்க, எது சொன்னாலும் கைதான் தட்டுவானுங்க. கேட்டோம், அந்த பக்கம் கேளு. எங்க அண்ணன்கிட்ட எந்த பக்கம் வேணாலும் கேக்குறேன். இந்த முகரையெல்லாம் நான் கேக்குற அளவுன்னு சொல்றேன். வாய் கூசாமே திண்டுக்கல்ல கண்ணாடியா இல்லையா? முகரையெல்லாம் வீட்டுல பார்த்ததே இல்லையா? ஏழுகளை புட்டாம பூசிட்டு வந்துட்டு
அவனை எல்லாம் கட்டி ஒருத்தன் பொழப்புத்தனம் பண்றான் பாத்திய பிரகாசி, தினம் ஒருக்க அவன் கால் உழுந்து கும்பிடு, அப்பனால உனக்கு விமோச்சனம் கிடைக்குதான்னு பாக்கல. நல்ல மூஞ்சி முகரை வச்சுக்கிட்டு அது போடுறாயா மேக்கப்பு, மேசனால் என்னையா கலவி கடைக்கி அடிக்கிற, இவளுக்கு அடிக்கிறாள் பாருங்க. தெரியும் ஆதார் கார்டு அழகா இருக்கிற ஒரே பொண்ணு நான் மட்டும்தான். ஆதார் கார்டு ஒண்ணு எடுக்கலையோ, செராக்ஸ் எடுத்து பாத்துருக்கியா? உங்க முகரைய பாத்துருக்கீங்களா? நடுவர் அவர்களே, ஆண்களுக்கு என்னைக்கு அழகு தேவையில்லை, அறிவுதான் தேவை. போடும் நடுவர் அவர்களை, நான் கேக்குறேன், ஒரு பொம்பளையா போறதுக்கு எதுங்க அழகு? எது அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்து நிறைய குங்கும வச்சு அள்ளி புடிச்சு கோடாளி கொண்டுகிட்டு ஒருத்தங்களை பூ வச்சு ரோட்ல நடந்தா அந்த சப்தமா மகா காளியம்மனே ரோட்ல வர முகலட்சுன்னு ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு ஏதாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுங்களா? எல்லா பேரன்ல வழி, பேத்தில வழி, ஆயாள வழி, அப்பத்தாழ வழி, ஆட்டலு மாட்டலு, அமிக்கி சிமிக்கி எதுக்குங்கிற, எங்களுக்கு எல்லாம் போடுறதுக்கு இருக்குது, அதனால போடுறோம். இத்தனையும் போட்டுட்டு பையனை நடு தெருவில் இழுத்து விடுறது, இத்தனை கருமத்தையும் போட்டுட்டு வரது. பொண்ணுங்க மேக்கப் போடுறதுக்கு பசங்க மேக்கப் போடுறதுக்குமே வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பசங்க மேக்கப் போட்டு வெளியில போனா கடத்தருக்கு போறான்னு அர்த்தம். பொண்ணுங்க மேக்கப் போட்டு வெளியில போனா ஏதோ ஒரு பையில நடுத்தருல விட போறான்னு அர்த்தம். இப்படி இழுத்து இழுத்து தான் மாயவரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, எல்லாம் பைத்தியக்காரனால திருத்தி கொடுத்து தெரியுறேன். எல்லாம் கேட்டா சொல்லுது, உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம். என்னைக்கு இளவெடுத்தவள் நீ வந்த அன்னையோட நிம்மதியை தொலைச்சு பைத்தியக்காரனால தெரியுறாங்க. நடுவர் அவர்கள் இது சொல்லுது, குடிக்கிறது தப்பு, குடிக்கிறது தப்பு. நீ எல்லாம் ராவா ஒரு ஓல்டு மங்க ஒரு கட்டி விட்டுப்பாரு, எத்தனை கஷ்டம்னு உனக்கு தெரியா. இத்தனை குடிக்கிற குழந்தை நிக்க மாட்டேங்குதுங்க, ஒரு ஊர்காய் தொட்டா தான் நிக்குது. அவ பத்து மணிக்கு திறந்து வாங்கிச்சா 12 மணிக்கு திறக்கிறேன் ஜண்டால. அங்க போனா கண்ணாடி கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் கப்பு கிடையாது, பேப்பர் கப்பு. முன்னெல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தோம், இப்போ ஒரு கட்டி ஊத்தி வச்சு பரப்பரன்னு குடிக்கலீன்னு தமிழர் ஊறி போகுது. மறுபடியும் 5 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது. 7 சுண்டக்கல்ல வைக்கிறாயா, 12 ரூபா சொல்றாதீங்க. ஒரே ஒரு முட்டை 4 ரூபா முட்டை 25 ரூபா சொல்ற. இத்தனை கஷ்டத்தை போறதுக்கிட்டு ஆம்பளைய குடிக்கிறோம். ஏன் குடிக்கிறீங்க? இந்த முகரக்கட்டை பார்க்க சகிக்காம தான் அந்த கருமத்தை குடிச்சு தொலைகிறான். எங்களுக்கு தெரியாதா சாராயம் ஒரு பேய் அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் குடிக்கிறேன். ஏன் குடிக்கிறோம்? அந்த பேய குடிச்சிட்டு போனாத்தான் வீட்டுல இருந்த பிட்டாரிகளை அடக்க முடியுது. கம்மனா இருக்கிறாள், வெள்ளிக்கிழமை நாளுக்கு ஊடாறு வீட்டுக்கு போறேன் பொண்டாட்டி சொல்றா, உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஆனா அருவகட்டவள ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை நாள் நிறைஞ்சு அம்மாவாசை எனக்கு இல்லையே இல்லைங்கிற குடும்பம் விளங்குமான்னு, உப்புட்டப்ப காளியா இருக்குது, பருப்புட்டப்ப காளியா இருக்குது, அரிசிட்டப்ப காளியா இருக்குதுங்கிறா. இங்க புருஷனுக்கு பேக்கெட்டு காளியா தான் இருக்குது. 80 ரூபா சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்த ஆம்பளை கிட்ட 70 ரூபா செலவண்ணிட்டு 10 ரூபாய் மிச்சம் மிச்சம் அந்த குடும்பம் முன்னுக்கு வரு. 80 ரூபா சம்பாரிச்சு வர ஆம்பளை கிட்ட 100 ரூபா செலவு பண்ண அந்த குடும்பம் மின்னுக்கு வருமா? அந்த காரியத்தை தான் நடுவர் அவர்கள் பண்றாங்க. எங்க அப்பத்தான் எல்லாம் நடுவர் அவர்களை 14 புள்ள பெத்தாளுங்க. என்னது 14 புள்ள பெத்த எங்க அப்பத்தா? உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அதே வேலையத்தான் பார்த்தாரு. நாங்களும் ஏன் 14 புள்ளைனா அந்த காலத்துல புள்ள பெக்கறதுக்கு செலவு இல்ல. சரி, என்ன செலவு? 2 வெத்தலை 2 கொட்டைப்பாக்கு 1 துண்டு போத்தால இருந்துச்சுன்னு சொன்னா டாக்டர் பீஸ் ஓவர். அரைப்படி விளக்கண்ணே 1 படி சுடுதண்ணி இருந்ததுன்னு சொன்னா மெடிசன் பீஸ் ஓவர். ஏ அந்த காலத்துல எல்லாம் சுகப்பிரசவம் ஆச்சு. ஆனா முக்கி முக்கி புள்ள பெத்த
மாசம் இருந்தது நடுவர்வர்களே. சபாஸ் சபாஸ். இப்ப அப்படியா? பத்துனா தள்ளி போகுது, விழுக்கா தெரியுது, மாசமா இருக்கிறோம்னு. மயக்கம் வருது, வாந்தி வருது, எல்லாமே தெரியுது இல்ல. நம்பறாளா? நம்ப மாட்டா. என்னடி நீ இல்ல புருஷங்கிட்ட சொல்ற, நீ அம்பாகர்க்க வாய்ப்பு இல்லாம இருக்கிற அப்பங்க நடுவரவர்களே. அதானே அடுத்தவங்க கூட எப்படி நாசமா போன உங்களுக்கு என்ன? நடுவரவர்களே சொல்றான் நம்பணும். இவ்வளவு மாசமா இருக்கிறான்னு தெரியுது, புருஷங்கிட்ட சொல்றேன், சேரின்டன்ல நம்பலாம்ல. சரி, எதுக்கு செக்கப்புக்கு பாவம்? இத சரி வா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போலாம். அங்காரு போவாங்க, பிரைவேட் போலாம். மாப்பிள்ள வேணா கவர்மெண்ட் மாப்பிள்ள வேணும், படிக்கிற சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் வேணும், வாங்குற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு வேணும், எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகையும் வேணும், ஆஸ்பத்திரி மட்டும் பிரைவேட். எங்க போலாம்? இங்க பக்கத்துல கறி போலாம, அங்க சின்ன ஆஸ்பத்திரியா இருக்கு. சீர்காழி போலாமா? அங்க வேண்டாம், நேரம் சித்தம்பரம் போலாம். நாகப்பட்டினத்துல இருக்கு இங்க பக்கத்துல. காலையில 7 மணிக்கு ஆஸ்பத்திரி ஆமணி வர சொல்லி இந்த குட்டியானை தூக்கி ஆமணியில ஏத்தி கரெக்ட் முரட்டுன்னு. ஏன்னா கல்யாணம் மூச்சு வரும்போதுதான் நீலவேணியாட்ட வாரா. கல்யாணம் மூச்சு 6 மாசத்துல அனலட்சுமியாட்ட ஆயிடுறா. திண்ணுதுன்னு பழத்துக்கறா. யாரு பொண்டாட்டிதோ? நானா குண்டா இருக்கேன்? நீங்க குண்டா இல்லையா? நீங்க பேர் அழகியோ? அப்புறம் என்ன? எங்க ஊர்ல எல்லாம் நான்லாம் நடந்து போனேன்னு வச்சுக்க, 100 பேர் பின்னாடியே வருவாங்க, நான் தான் கண்டுக்காம. கல்லெடுத்து அடிக்கவா? கோயிலுக்குள்ள அம்மன் கோயில் தான் எங்க ஊர்ல இருக்கும். கோயில்ல போய் விளக்கு ஏத்தி வச்சா அப்படி இது மாதிரி 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியும். நீங்க வச்சா? ஆமா, நீங்க விளக்கு வச்சு. நீங்க கோயில் ஒன்னா வைக்கிறீங்க, பக்கத்துல இருந்தா விளக்கு வைக்கிறீங்க. உன் புருஷன் எவனையோ சீர்காழியில பார்த்தோம்னு சொல்லி. போயிட்டு விளக்க ஏத்தி வச்சுட்டு அப்ப அந்த நேரம் பார்த்தா ஆடியோ கார் ஓட்டு பாட்டு போடுவார். எப்படிங்க? ஒளியிலே தெரிவது தேவாங்க. அப்படி ஆடியோ கார் போடுவாரு? இல்ல, நான் உங்களை பார்த்தா அப்படித்தான் போடுவேன். ஒளியிலே தெரிவது தேவாங்க. இது நேசமா நேசம் இல்லையா? இது எங்களுக்கு தெரியலையா? நீ என்ன இங்க ஏன் இவ்வளவு சுதந்திரமா கதை? உங்களுக்கு பிளிக்கு மெசேஜ் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் சுதந்திரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா, நடுவர் அவர்களே ஏன் சொல்றேன்னா, அந்த காலத்துல கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்துச்சு. ஆமா, பொம்பளை கட்டிட்டு வந்தவா மாமியா 8 புள்ள பெத்தவா, 8 மருமக ஒரு வீட்டுல சோறைக்கு தின்னாயா? மாமியா சொல்லுவா, அடியே நீ கம்பு குத்து, அடியே நீ சாம சாப்பாடு செய், அடியே இன்னைக்கு மீன் குழம்பு வை, அடியே நீ கருவாட்டு குழம்பு வை. மாமியா சொன்னான்னா மருமக செஞ்சா. அன்னைக்கெல்லாம் கூரை வீடுதா, தென்னோல வீடு, பனையோல வீடு, கம்பம் தட்டுல வீடு, வைக்கோல்ல வீடு, மழை பெஞ்சா தொரத்தொரன் ஒழுகு. நடுவரவர்களே, உடைந்த வீடுகளில் வாழ்ந்தாலும் நம் தமிழ் சமூகம் உடையாத குடும்பங்களாக வாழ்ந்தது அந்த கால நடுவரவர்களே. இன்னைக்கு பத்துனா தள்ளி போகல, இன்னைக்கு உடையாத வீடு எல்லா தாரிசு வீட்டுல கூடியிருக்கிறோம். ஆனா உடைந்து போன குடும்பங்களாக மாறி இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் இந்த பொம்பளையால் இல்லையா? எந்த ஆம்பளையாலாச்சும் தனி கொடுத்துடும் போயிருக்கிறோம். இளைஞர்களை கெடுக்கிறோம்னு தெரியுது இல்ல? ஆமா, அப்புறம் 20 வயசு ஆனா தேராத முகர கட்டையை போட்டாத்துட்டு உங்க வீட்டுல போந்திருக்கா? உங்க வீட்டுல போந்திருக்கா? உங்க வீட்டுல போந்திருக்கா? சத்தியமா சொல்றேன், பெண்கள் இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாம் நல்ல மனசனா திரியறீங்க. பொம்பளை பிள்ளைங்க மட்டும் வாழ்க்கை குடுக்கலன்னா எல்லா ஆம்பளையாலும் நடுத்தருள்ள முக்கத்துல நின்னுக்கிட்டு கிறுக்கு போய் மாதிரி திரிவீங்க. உங்களெல்லாம் மனசனாக்குறது பெண்கள் தான். நீங்க வாழ்க்கை குடுக்கலைன்னா நாங்க நடுத்தரவுல நின்னுட்டு திரிவோம். உங்களை வாழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு திரிச்சுக்கிட்டு திரியும். வித்தியாசம் அவ்வளவுதான். புரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு கல்யாணம் ஆன உடனே
பொம்பளை பிள்ளைங்க தான் குடும்பத்தை கெடுக்கிறோம்லமா. ஆமா, பேச வராங்களா ரெண்டு பேரும்? கல்யாணம் ஆன உடனே மொதராத்திரியில இல்ல என்னமோ சொல்ல வந்தாங்கன்னு கேட்டேன். அதான் மைக்ல சத்தமா சொல்றேன். மொதராத்திரியில ஃபர்ஸ்ட் நைட்ல காதுல உனக்கு உழுவ வேணாம். அதெல்லாம் உனக்கு எல்லாம் உழுவ வேண்டாம், இருடா நீ உள்ள சின்ன பைய. அதனால தானே மெதுவா சொல்றேன். கல்யாணம் ஆன உடனே கைய பிடிச்சு பொண்டாட்டி கைய பிடிச்சு எல்லா ஆண்களும் பொண்டாட்டி கிட்ட சொல்லுமா, வீட்டுக்கு போய் பத்து நாள் ஆச்சு இப்படியே கைய பிடிச்சி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களே, பிடிக்கலன்னா தூக்கு போடுத்தவங்க போறீங்க. ஏன் நாங்க தான் உங்களை பிடிச்சிருக்கிறான்னு கேக்குறோம்ல, பிடிக்கலன்னு சொல்லி எந்திரிச்சு வரலாம்ல வெளியே. அப்பவே படுக்க போட்டு காதோரமா கண்டதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள குடும்பத்தை பிரிச்சு விட்டுறியே, இந்த சாமர்த்தியம் வர்றதுனாலதான் ஆம்பளை பெத்த தாய் தாப்பட நினைச்சு நினைச்சு குடிச்சு குடிச்சு இந்த உடம்ப கெடுக்கிறோம்னு சொன்னா அதுக்கு கார் இந்த பொம்பளை இல்லையா? என்ன பெத்தவன் அடிச்சாம ஒரு மணி ஆனாலும் பையன் பசியோட கிடக்குறானேன்னு மடியில படுக்க வச்சு தயிர் சோறு ஊட்டினாலும் என்ன காப்பாத்தி வச்சால காப்பாத்தி வச்சால 1000 குடிகாரம் இருந்தா ஆனா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரே ஒரு கட்டிங்க குடும்ப மானத்தை சந்திக்கிறீங்களே, பொம்பளையால தான நடக்குது. அங்க போய் டாஸ்மார்க் செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி புள்ளைங்க தொல்லைங்க இல்லா இடம் இந்த இடம் தானே, ஓவராஜ்ஜியத்தின் பங்குத்து தானே, மேஸ்திரி கலவை கலந்து குடிக்கிறானு ஒரு பாம்பு விசந்தா சேர்ந்து குடிச்சா அதுவும் சோசலி சந்தா கண்ணதாசங்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி குண்ட குடி மச்சான போல் பாட போறேன். பொண்டாட்டி புடுங்கல் தாங்க முடியாம பொண்டாட்டி புடுங்கல் இடுப்பு வலிக்கு மூச்சு தப்பு பிடிக்கி அல்ல நேரம் வெளுத்து பிடிக்கி கால சண்டி வெளி வரு இடுப்பு கெண்ட பிடிக்கி ஓடி ஆடி வேலை செஞ்சா நரம்பு இலகி கொடுத்து ஆரோக்கியமா புள்ள பப்பான்னு அன்னைக்கு அவ பதனம் சொன்னா, அன்னைக்கு மாமியா வச்ச மருமவு கேட்டா வேலை செஞ்சா ஆரோக்கியமா புள்ள பெத்தா. இப்ப பத்து நாள் தள்ளி போகல டாக்டர்கிட்ட போன டாக்டர் கைய பிடிச்சு பார்த்துட்டு சொல்றேன், உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, அவ நல்லா கண்ணலட்சுமியாட்ட தண்ணி பிடிக்கிற ட்ரம் மாதிரி இருக்கிறாங்க, ஒரு கதவல் நுழைய முடியாத அளவுக்கு என்ன வேண்டோன்னு நல்ல மல்லா படுக்க வச்சு எங்க அங்க வீட்டுல இந்த பக்கம் மாமியா இந்த பக்கம் இவங்க அம்மா சரி, கரல் டிவி 32 inch மின்னால கையில ரிமோட்ட கொடுத்து மாசமான கேபிளுக்கு பணத்தை கட்டி விட்டுட்டா பெட்ரெஸ்ட் என்ன எந்த வேலையும் பாக்கப்படாது, படுக்கோன்னு திங்கோன்னு தூங்கணும் இதுதான் பெட்ரெஸ்ட். 10 months வவுத்துல பிள்ளை வச்சுட்டு இப்படியே பாக்குறா, இப்படியே ஆட்டி ஆட்டி பார்த்தா பிறக்குற குழந்தை இப்படி பிறக்குது. கொடுமையான வழியா 1000 தேள்கள் 1 crore கொட்டினால் கூட அந்த வழியை பொறுத்துக்கலாமா? ஒரு பெண்ணினுடைய பிரசவம் வழி அவ்வளவு கொடுமையா இருக்குமா? அன்னைக்கெல்லாம் முக்கி முக்கி புள்ள பெத்தா தாய் மேல பாசம் இருந்துச்சு,
இப்போ பொம்பளை அழுகுவாளா? நான் குழந்தை குழந்தைன்னு கொண்டேனே எவ்வளவுத்தில் அது குழந்தைன்னு தோடனையே என்ன கொல்ல வந்தா கூத்து பண்ணணும் அழுது அழுது பெத்தாள். இப்போ அழுகிறாங்க ஆறு தெரியுமா? ஆம்பளை அழுவுற ஒன்றரை மாசமா வீடு படிச்சு சம்பாரிச்சு வச்ச 1.5 லட்சம் ரூபா போச்சு ஆஸ்பத்திரி பிடிக்கிட்டு விட்டுட்டாங்கல்லையா. அன்னைக்கு பொம்பளைக்கு வலிச்சா குழந்தை பிறந்தது, இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு கிழிச்சா குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அப்ப இந்த பொம்பளையாள்னால ஆம்பளைக்கு டாஸ்மார்க் போவானா போக மாட்டானா? நான் தெரியாம கேக்குற நடுவர் அவர்களே, அன்னைக்கு எல்லாம் தாய்ப்பால் கொடுத்தாங்க பொம்பளை, இன்னைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது கிடையாது. 3 மாசம் ஆனாலே குழந்தை பாலை கதக்குதுன்னு சொல்லி பாட்டில் பால் எடுத்து வாயில வச்சிடறீங்க. அவே தாய்ப்பால் குடிச்சு 2.5 வருஷத்துக்கு அம்மாட்ட பால் குடிச்சான்னா தாய் மேல பாசம் வரும். சரி, இங்கதான் 3 மாசத்துல இருந்து பாட்டில புடிச்சு புடிச்சு குடிச்சு பழகி இருக்கிறான். அப்ப 10 வயசான டாஸ்மார்க் கடை பார்த்தா பாட்டல் ஞாபகம் வந்துருது. அவன் அந்த இடத்துல நின்னுக்கிறான். காரணம் ஆறு, தாய்ப்பால் குடிச்சிருந்தா தாய் மேல பாசம் மாதிரி, இவன் தான் பிறந்ததுல இருந்தே பாட்டில புடிச்சு புடிச்சு குடிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்க போனா நிக்கத்தான செய்வேன். அப்ப நாங்க பாட்டில் பால குடுக்கறதுனால தான் நீங்க இந்த பாட்டில தெரிய போறீங்க. ஆமா ஆமா, அதுதான் சத்தியமான உண்மை. ஆஹா,